வெல்கம் டு தமிழ் சினிவுட். மம்பூட்டி மற்றும் ஜோதிகா நடிப்பில் மலையாளத்தில் வெளியாக போகிற காதல் திரைப்படத்துடைய ரிலீஸ் அப்டேட் வெளியாயிருக்கு. ஸோ இந்த படம் நவம்பர் 23 ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் கவின் அவர்களுடைய 5வது திரைப்படத்துக்கு கிஸ்ன்னு டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ கவின் அவர்களுடைய 5வது திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது சென்னையில் நடந்துட்டு இருக்கு. சதீஷ் இயக்கத்தில் கவின் நடிக்கிற இந்த திரைப்படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாங்க. இந்த படத்துடைய 2வது கட்ட ஷூட்டிங் தீபாவளி வரையும் எடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் மகேஷ் பாபு நடிப்புல ரிலீஸுக்கு தயாரா உள்ள குண்டூர்காரம் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மாதம் இறுதியில வெளியாக போறதா சொல்லியிருக்காங்க. தமன் இசையமைப்புல மகேஷ் பாபு நடிக்கிற இந்த திரைப்படம் சக்கராந்தி ஸ்பெஷலா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் நவம்பர் இறுதியில வெளியாக போகுது. அதே போல சக்கராந்தி ஸ்பெஷலா நேரடியாக தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஃபேமிலி ஸ்டார் திரைப்படத்துடைய முக்கியமான ஷூட்டிங் தற்போது ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துல விஜய் தேவர்கொண்டா மிருனல் தாகூர் முக்கிய ரோல்ல நடிக்கிறாங்க. இந்த படமும் சக்கராந்தி ஸ்பெஷலா பெண் இந்திய படமா ரிலீஸ் ஆக போகுது. தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர் திரைப்படத்துடைய டப்பிங் ஒர்க் போஸ்ட் பர்சன் ஒர்க் தற்போது நடந்துட்டு இருக்கு. பிரியங்கா மோகனுடைய டப்பிங் ஒர்க்ல தற்போது பிரியங்கா மோகன் இருக்கிறதா அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 12 பெண் இந்திய படமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு இந்தியன் 2 திரைப்படத்துடைய மிரட்டலான இன்ட்ரோ டீசரா படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் சங்கர் இயக்கத்துல அனிருத் இசையமைப்புல கமலஹாசன் நடிக்கிறாங்க. ஏற்கனவே இந்தியன் திரைப்படம் 1996 நடந்த சம்பவங்களை வைத்து எடுத்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. தற்போது இந்தியன் 2 திரைப்படம் 2023 நடந்துட்டு இருக்க அரசியல் மற்றும் ஊழல்களை எதிர்த்த ஒரு படமா இருக்கு. ஸோ இந்த இன்ட்ரோ டீசர் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ சங்கருடைய பிரம்மாண்டம் பயங்கரமா இருக்கு. ஒரு பேனிந்திய படமா இந்த படம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாம தற்போது நடந்துட்டு இருக்க மத்திய மற்றும் மாநில அரசுக்கு எதிராக பல விஷயங்கள் இந்த டீசர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் தான் இந்தியன் கம்பாக்காகணும்னு சொல்லி இந்தியன் டாட்டாவை வந்து மீண்டும் இந்தியாவுக்கு வந்து வர வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்பேக் அப்படிங்கிற ஒரு பாட்டும் இடம்பெற்றது. இந்த படம் சங்கர் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்புல கமலஹாசன், சித்தார்த் காஜல் அகர்வால், ராகு பிரித்திவ் சிங் மற்றும் பலர் நடிப்புல ரொம்ப பிரம்மாண்டமா உருவாயிருக்கு. அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் இந்த படம் பேணிந்த படமா தியேட்டர் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது அவருடைய 170வது திரைப்படத்துல நடிக்கிறார். இந்த படம் முடிச்சதுக்கு பேருக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அவருடைய 171வது திரைப்படத்தில் நடிக்க போறார். தற்போது இந்த படத்துடைய வில்லன் அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த படத்தில் முக்கியமான வில்லனா ராகவா ராரன்ஸ் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ராகவா ராரன்ஸ்ட லோகேஷ் கதை சொல்லி அவருக்கும் பிடிச்சு போய் இந்த படத்தில் ரஜினிக்காக ராகவா நடிக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே விக்ரம் திரைப்படத்தில் சந்தானமா ராகவா ராரன்ஸ் தான் முதல்ல லோகேஷ் அப்ரோச் பண்ணதாக அவரே சொல்லியிருந்தார். ஸோ தற்போது ரஜினி அவர்களுடைய 171வது திரைப்படத்தில் ராகவா ராரன்ஸ் மெயின் வில்லனா பண்ண போறார். தளபதி விஜய் அவர்கள் லியோ திரைப்படத்துடைய சக்சஸ் மீட் முடிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு ஹாங்காங் போயிருக்காங்க. ஹாங்காங்ல தளபதி அவர்களுடைய 68வது திரைப்படத்துடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல தளபதி விஜய் இன்னைக்கு விமானம் மூலம் ஹாங்காங் போய் கலந்திருக்காங்க. ஸோ தளபதி 68 திரைப்படத்துடைய ஒரு மாத ஷூட்டிங் ஹாங்காங்ல நடக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் சென்னை ஏர்போர்ட் மூலம் ஹாங்காங் போயிருக்காங்க. அங்க எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்களை இணையத்தில் வைரலாயிட்டு இருக்கு. தளபதி 68 திரைப்படத்துடைய முதல் கட்ட ஷூட்டிங் சென்னையில் முடிஞ்சு 2வது கட்ட ஷூட்டிங் ஹாங்காங்கில் நடந்துட்டு இருக்கு. இந்த திரைப்படம் அடுத்த வருடம் தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.